ஷிர்டி சாய் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாபாவின் பாதங்களில் உங்கள் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் தவிர ஒரு வேளையில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது முடியாத காரியமாகிவிடும். பாபாவின் பாதங்களில் தனது அகங்காரத்தை சமர்ப்பிப்பவனுக்கு வெற்றி என்பது உறுதியளிக்கப்படுகிறது பாபாவின் சன்னிதானத்தில். இதை ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். காசிராம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷத்துடன் மசூதிக்கு வந்தார். கையில் ஒரு மூட்டை இருந்தது. காசிராம், என்ன பாபா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாய் போல தோணுகிறது. என்ன விஷயம், துணி வியாபாரத்தில் நிறைய லாபமோ? இல்லை. பின், நீங்களே கண்டுபிடியுங்கள். பாபா மூட்டை மேல் பார்வையை செலுத்தினார். ஒரு நிமிடம் கழித்து, எனக்கு ஏதோ கொண்டு வந்திருப்பதாக தோணுகிறது என்றார். ஆமாம், காட்டு பார்க்கலாம். இல்லை, உங்களுக்கு உலகில் நடப்பது எல்லாம் தெரியும். இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மகள் சபதி, இந்த காசி பெரிய துணி வியாபாரி, தேர்ந்த தையல்காரனும் கூட. அவன் என் நிறத்தை மாற்றப் போகிறான். என்னை பச்சை நிறத்துக்கு மாற்ற வந்திருக்கிறான், சரிதானே? பாபா புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டார். காசிராம் ஆச்சரியத்தில் திகைத்து விட்டான். பாபா, நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி. நான் உங்களுக்காக துணிமணிகள் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாருங்கள். மூட்டையை அவிழ்த்து பச்சை நிறத்தில் கஃப்னி மற்றும் தொப்பியை எடுத்து கொடுத்தான். எல்லோரும் அதை கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார்கள், அதிசயித்து போனார்கள். காசி, எனக்கு எதற்கப்பா பச்சை நிறம்? நான் பக்கீர், பிச்சைக்காரன். எனக்கு எந்த குடும்பமும் இல்லை, பாரமும் இல்லை. எனக்கு இந்த கிழிசலே போதும். வெள்ளை சுத்தமானது, நிறத்தின் மேல் எனக்கு மோகம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. நான் உங்களுக்காக இந்த கஃப்னியை தைத்தேன், நல்ல துணி. உங்களுடைய சிவந்த மேனிக்கு பச்சை நிறம் பொருத்தமாக இருக்கும், நன்றாக எடுத்துக்காட்டும். வேண்டாம் என்று சொல்லாதீர்கள், இதை எடுத்துக்கொள்ளத்தான் நீங்கள் வேண்டும். சரிப்பா, நான் ஜென்மம் எடுத்ததே உங்களுடைய பிடிவாதத்தை நிறைவேற்றத்தான். நாளை தொழுகை இருக்கிறது, அப்பொழுது அணிகிறேன். இப்பொழுதுதான் மனசுக்கு சமாதானமாயிற்று. காசிராமிடம் ஒரு திருப்தி தெரிந்தது. மறுநாள் பாபா சந்தோஷமாக கஃப்னியும் குல்லாவும் அணிந்து கொண்டார். அவருடைய சிவந்த மேனிக்கு உண்மையில் பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. சொல்லப்போனால் ஊர் திருஷ்டிப்படும்படி அந்த உடை இருந்தது. எல்லோரும் பெருமிதமாக பாபாவை பார்த்து கொண்டிருந்த போது பாய்ஜாபாய் அவருக்கு உணவு கொண்டு வந்தாள். பாபா புத்தாடைகள் அணிந்து காட்சி தந்ததை பார்த்து, என்னப்பா என்ன இது புதுவேஷம் என்று கேட்டாள். தாயே, இது காசிராம் எனக்காக தைத்து கொடுத்தது. எனக்கு நன்றாக இருக்கிறதா? இல்லை, கழற்றி விடட்டுமா? ஒரு குழந்தையைப் போல பாபா கேட்டார். வேண்டாம் வேண்டாம், நீ சாதாரணமாகவே நல்ல சிவப்பு. உனக்கு இந்த பச்சை நிறம் ரொம்ப பொருத்தம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாய் என் மகனே. பாய்ஜாபாய் வாய் நிறைய பாராட்டினாள். இதை கேட்டு பாபாவின் முகத்தில் வெட்கரேகைகள் படர்ந்தன. அவரது சிவந்த முகம் இன்னும் சிவப்பில் குளித்தது. ஒரு கணம் யோகித்தனம் மறைந்து அவருக்குள் இருந்த குழந்தைத்தனம் வெளிப்பட்டது. பாய்ஜாபாய் நெருங்கி வந்து பாபாவுக்கு திருஷ்டி கழித்தாள். அன்று நாள் முழுக்க பாராட்டுவதிலேயே கழிந்தது. ஆனால் மறுநாளிலிருந்து பாபா பழைய உடையையே அணியத் தொடங்கினார். இது போன்ற சாய்பாபாவின் வாழ்க்கையில் நடந்த பலவித அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து ஷிர்டி சாய் டிவி தமிழ் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம். ஓம் சாய்ராம்.